மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செழிந்து வாசகம் பிரிவு 22 இறை வார்த்தைகள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஊமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தமது மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது. திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொறுப்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றளித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலையோரங்களிலும் காணும் எல்லோரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனையோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளரிடம், அவனுடைய காலையும் கைகளையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்காளாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அழைக்கப்பட்டோர் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்ற கருத்தை நாம் சிந்திப்போம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் இஸ்ராயல் மக்களை வழிநடத்த பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து செல்ல ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். அதன் பிறகு யோசுவா, சிம்சோன், சாமுவேல், சாம்சன், தாவீது, சாலமோன், எரேமியா, எசேக்கியல், தானியல் என்ற அநேக இறைவாக்கினரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போலவே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்கள் 12 தேர்ந்தெடுத்தார். அதன் பிறகு 72 சீடர்களையும் அவர் தேர்ந்தெடுத்தார். இன்னும் அநேகரை தம் ஊழியம் செய்யவும் அவர் வார்த்தைகளை அறிக்கையிடவும் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுக்குவதை நாம் பார்க்கிறோம். மேலும் நம்முடைய தாய் திருச்சபை நம் குடும்பத்துள்ள பிள்ளைகளைத்தான் போப்பாண்டவராகவும் ஆயர்களாகவும் குருக்களாகவும் கன்னியர்களாகவும் தேர்ந்தெடுத்ததை நாம் பார்க்கிறோம். பொது நிலையினராகிய நம்மையும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஊழியத்திற்காகவும் நற்செய்தி பணி செய்வதற்காகவும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இன்றைய நாளில் நாம் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம்? நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்போது மட்டுமே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் தியானிக்கிற கருத்தாய், திருமண விழாவிற்கு அநேகரை ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ அழைத்தவர்கள் வரவில்லை, அவர்கள் தகுதியற்று போனார்கள். அப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் தேர்ந்தெடுத்து அழைக்கும் போது அழைக்கப்பட்டோர் வராத காரணத்தினால் அவர்கள் தகுதியற்று போகிறார்கள். நாம் இந்த நாளில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் திருமண விழாவிற்கு, அந்த விண்ணக வாழ்வுக்கு, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமா? தகுந்த தயாரிப்போடு ஒரு பரிசுத்த நிலையில் நாம் இருக்கிறோமா? அப்படி பரிசுத்த நிலையில் இருக்கும்போது தான் அந்த திருமண விழாவுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். திருமண விழாவுக்கு
வராதவர்கள் ஆயத்தமாக இல்லாதவர்கள் திருமணக்கு அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லாதவர்கள் தகுதியற்று போனார்கள் மீண்டுமாய் அவர் அநேகரை மற்றவர்களை அவர் திருமணத்திற்கு அழைத்தபோது அந்த திருமண மண்டபம் முழுதும் விருந்தினரால் நிரம்பிற்று அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவர் அங்கு உள்ளே வந்தார் அரசர் அவரை பார்த்து நீ திருமண ஆடை இன்றி ஏன் உள்ளே வந்தா என்று கேட்டு அவருடைய காலையும் கையையும் கட்டி அவரை புறம்பே தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் அப்பாறு அழைக்கப்பட்டோர் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டோர் ஒரு சிலர் இந்த வசனத்தின் உட்பொருளை நாம் சிந்திக்கும் போது நாம் தியானிக்கும் போது திருமண விழா என்பது ஒரு விண்ணக ராஜ்யத்தை அந்த பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது ஆண்டவர் விண்ணக ராஜ்யத்துக்கு அநேகரை பலரை மனிதராய் படைக்கப்பட்ட அனைவரையும் ஆண்டவர் அழைக்கிறார் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அனைவரையும் ஆண்டவர் அழைக்கிறார் ஆனால் நாம எந்த தகுதியில் இருக்கிறோம் ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்று போனார்கள் நாம் எல்லோரையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைப்பு விடுவிக்கிறார் ஆனால் திருமண ஆடை அணியாத ஒருவர் என்பது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாமல் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் வருகிறவர்கள் குறிக்கும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை நெருங்க முடியாது அணுக முடியாது நாம பரிசுத்தமா இருந்தாதான் ஆண்டவருக்கு அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களா இருக்க முடியும் நாம பொதுநிலையாக நாம் நற்செய்தி பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைக்கிறார் நாம எந்த தகுதியில் இருக்கிறோம் நம்முடைய அவருடைய அழைப்புக்கு நாம் தகுதி பெற்றவர்களா இருக்கிறோமா தகுந்த தயாரிப்போடு இருக்கிறோமா நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா இதுதான் இந்த நாளில் கேள்வி திருமண ஆடை அணியாத ஒருவரை பார்த்து அவர்கள் கையிலையும் காட்டி கால்களையும் கட்டி புறம்பே தள்ளுங்கள் அப்ப நம்ம எப்படிப்பட்ட நிலையில இந்த நாள்ல இருக்கிறோம் திருமண ஆடை என்பது நமக்கிட்ட இருக்க தகுதி எப்படி இருக்கிறது ஆண்டவரை அணுகி செல்வதற்கு அவரை நெருங்கி செல்வதற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா அவருடைய அழைப்பை ஏற்று அவர் பாதத்திற்கு சென்றதற்கு நாம் தகுதி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா அதுதான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நாம் தகுதி உள்ள பிள்ளைகளா இருக்கும்போது மாத்திரமே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்க முடியும் ஆம் என் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் தகுதி உள்ளவர்களா இருக்கும்படியாய் ரோமையர் 8 அதிகாரம் 30 திருவசனத்தில் தாம் முன்குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார் தமக்கு ஏற்புடையவரை தம்முடைய மாட்சியில பங்கு பெற செய்கிறார் அவர் அழைக்கிறார் அவர் அழைத்தவரை அவர் முன்குறிச்சவங்களை தான் அவர் அழைக்கிறார் யார் யாரை முன்குறித்தாரோ அவர் அழைக்கிறாரு அப்படி அழைச்சவங்க அவருக்கு ஏற்புடையவரா நாம வாழ வேண்டும் அப்படி ஏற்புடையவராய் வாழும்போது தான் அவருடைய மாட்சியில நாம் பங்கு பெற முடியும் அப்பதான் நமக்கு தகுதி நமக்கிட்ட இருக்குதென்று நாம் அறிய முடியும் அந்த தகுதி உள்ளவர்களா இருக்கும்போது தான் நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க முடியும் நாம் அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நாம நம்மை தகுதியை நம்முடைய தகுதியை நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகுந்த தயாரிப்புள்ள பிள்ளைகளாய் ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் அப்பதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும் எபேசியர் 1 அதிகாரம் 4 திருவசனத்தில் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் நம்மை தேர்ந்தெடுத்த நாம தூயவர்களா இருக்கணும் மாசற்றவர்களா இருக்கணும் அதுதான் ஆண்டோட திருவுளம் நாம எப்பவுமே பரிசுத்தமா இருக்கணும் தூயவர்களா இருக்கணும் மாசற்றவர்களா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு தம் திருமுன் விளங்கும் ஆண்டு கடவுளுடைய திருமுன் நம்ம விளங்கும்படி கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் இந்த வரம் வேண்டிய ஆண்டவரே நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி நாம் தகுதி உள்ள பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பு தகப்பன இறைவா அருமையான அந்த நாளில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மனிதராய் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அந்த விண்ணக ராஜ்யத்துக்கு அழைக்கிறார் என்று நாங்கள் தியானித்தோம் அதற்கு நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் சுவாமி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே நெருங்க முடியாது அணுக முடியாது என்று எழுதியிருக்கதே அப்பா நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கும்போது
நாங்கள் அதுக்கு தகுந்த பாத்திரமா இருக்க வேண்டும் தகுந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும் சுவாமி எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் சுவாமி உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வளர வேண்டும் ஐயா உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இதோ பொது நிலையராக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நற்செய்தி பணி அறிவிக்கிறதற்கும் உம்முடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கும் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கும் என்னை எங்களை தெரிந்தெடுத்து கொள்ள அன்பு தகப்பனே இதோ அதற்கு நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் சுவாமி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றின் ஜீவபலியா அந்த கரத்தின் கீழ் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி நன்றி எரவுமே அவன் அழைத்தீரப்பா தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி இதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களை நீ தெரிந்தெடுத்துகிற ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்கள் எதுவுமே இல்லாத காலத்திலே எங்களை குறித்த ஜீவ புஸ்தகத்தில் உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன என்று எழுதியிருக்கதே ஐயா இதோ நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருந்த போதும் நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளால் வாழ எங்களையே நாங்கள் முழுதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்லமர நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்.